ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பைக்கை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஆல் நியூ என்எஸ் 165 தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதாவது பிஎஸ்எக்ஸ் 2.0 என்எஸ் 165 தான் டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் என்எஸ் 160 ரிவ்யூ பண்ணலாம் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் என்எஸ் 160 என்னென்ன இருக்குது அதே மாதிரி பழைய மாலுக்கு இந்த மாலுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்எஸ் 200 என்எஸ் 160 நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனல் எப்பயுமே ஒரு வீடியோ போட ஷார்ட் வீடியோ தான் பார்த்துறோம் ஸோ ஷார்ட் வீடியோ பார்த்தாங்க நான் ஃபுல் ரிவ்யூ கன்வி பண்ணுறேன் ஸோ ஓகே கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்எஸ் 160 200 நினச்சிடாதீங்க ஏன் சொல்லுறேன்னா இதில் வந்து அப்படியே என்எஸ் 200 அப்படியே என்எஸ் 160 போட்டிருக்காங்க அது பழைய 160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 160 வந்து டயரில் சேஞ்சஸ் இருக்கும் டயர் சைஸில் அப்புறம் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கோட சைஸ் சேஞ்சஸ் இருக்கும் பட் இந்த வாட்டி ரெண்டுலேயும் வந்து ஃப்ரெண்டில் யூஎஸ்டி 4 கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 200 நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி 160 வந்து அதே சேம் 33mm ஃப்ரண்ட் 4 யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லாம்னு பொறுத்தளவு ஒரு ஷார்ப்பான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க பழைய இதுக்கு இந்த இதுக்கு சேஞ்சஸ் கொடுக்கல ஸோ பல்சருக்கு ஆல்ரெடி தெரியும் பஜாஜுக்கு பொறுத்தளவு டிசைன் அவங்க மாற்றினாங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு யாருக்குமே பிடிக்காது அதனால் பஜாஜ் வந்து டிசைனில் எந்த மாற்றமும் கொண்டு வரல பட் வண்டியில் சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ வண்டியோடைய ஹெட்லாம் பொறுத்தளவு ஒரு நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருவோம் வண்டியோட லுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஹேலஜன் ஹெட்லாம் யூஸ் படுத்திருக்காங்க ஸோ அதை இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹேலஜனில் கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் ஏதாச்சும் ஒரு எல்இடி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி டிஆர்எல் ஸ்கில் கொடுத்தாங்க அதுவும் ஹேலஜனில் இருக்கும் நம்ம எல்இடியில் அதாவது ரெட் ப்ளூ போட்டால் செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் மக்கான் பொறுத்தளவு நல்லாவே இருக்குது ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்க நல்லாயிருக்கும் பழசோட புதுசில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அதே மாதிரி டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு சேம் என்எஸ் 200 என்ன சைஸ் வருதோ அதே தான் என்எஸ் 160 கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அணியோட டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு அண்டர் செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்டை பொறுத்தளவு அதே வண்டியோடைய டயர் வித்துன்னு பொறுத்தளவு 18-70 கொடுத்தாங்க ஸோ நல்ல ஒரு 160 பெர்ஃபெக்டான டயர்னு சொல்லி முதல்ல இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது 200 என்ன வந்துச்சு அதே அப்டேட் 160 போட்டுருக்காங்க அதே மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை 200 என்ன வந்துச்சு அதே தான் 160 கொடுத்துருக்காங்க ஸோ அதே 300mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ரெமிக்காவுடைய பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதே வந்து இங்கே வந்து ஏபிஎஸ் கொடுத்து டியூல் சேனல் ஏபிஎஸ் இதுவும் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ்ல வருது என்எஸ் 160 பொறுத்தது இது இதில் நான் உங்களுக்கு வந்து மூணு அப்டேட் சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து ஃப்ரண்ட் யூஎஸ்டி 4 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 33mm அதே மாதிரி உங்களுக்கு வந்து டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த டூல் சேனல் ஏபிஎஸ் வருது அது மாதிரி இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து நம்ம என்எஸ் 200 அப்டேட்டுக்கு இதிலையும் கொடுத்துருக்காங்க அது புது என்எஸ் 200 அப்டேட்டுக்கு என்எஸ் 160 கொடுத்துருக்காங்க ரெமிக்காவோட பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இது எதில் வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து N160 N250 வரும்ல அந்த பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவேன் பைபெரியோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்எஸ் 200 160 சின்ன சேஞ்சஸ் தான் கண்டுபிடிச்சிக்க முடியும் இதில் 160 மென்ஷன் பண்ணிப்பாங்க அதில் 200 மென்ஷன் பண்ணிப்பாங்க இது மாதிரி இதில் கிக்கர் இருக்கும் அதில் கிக்கர் இருக்காது இது ரெண்டு வண்டியோட கம்பரிசன் வீடியோவில் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு இது நம்மள்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அதாவது இந்த ஒயிட் வந்து பார்க்க என்ன தான் லுக்காக இருந்தாலும் இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டில் தெளிவாக தெரியுதா பல்சர்னு லோகோ வந்து ஒரு மணிக்கு கிரே கலர் பிளாக் வித் கிரே கலர் அந்த மணிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷைனிங்காக கொடுத்துருக்காங்களா இது பார்க்க நல்லா லுக்காக இருக்குது பழசில் வந்து உங்களுக்கு வந்து சில்வரில் வரும் பட் இது வந்து கிரே கலரில் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ஒயிட் கலருக்கு பிளாக்கில் வந்து அப்படியே ஒரு கண்ணாடி மணிக்கு இருந்துச்சு பட் ஒயிட்டில் வந்து அது தெளிவாக தெரியுது இது வந்து சேம் எத்தனை நாளைக்கு 20 சப்போர்ட் பண்ணுற பெட்ரோலியம் இதான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்மால் கன்சோல் பொறுத்தளவு சேம் என்எஸ் 200 என்எஸ் 160 கொடுத்துருக்காங்க அதே தான் 125 இதே இன்ஸ்மால் கன்சோல் தான் வரும் பட் 125 வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணலாம் பிஸ்டன் 2MT கியர் பஸ் இண்டிகேட்டர் இன்னும் என்எஸ் 125 கொடுக்கல பட் 160 பொறுத்தளவு உங்களுக்கு வந்து என்எஸ் 200 மணிக்கு டிஸ்டன்ஸ் 2MT கியர் பஸ் இண்டிகேட்டர் இந்த இடத்துல வந்து அது மணிக்கு ஆர்பிஎம் லிமிட் கொடுத்துருக்காங்க இதுவும் ஆன் பண்ணால் ஃபுல் ஸ்ட்ரிப்ட் அடிக்கும் என்எஸ் 200 மணிக்கு அது நல்லாவே இருக்கும் பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலந்த மணிக்கு லைட்டு வரையும் பட் என்எஸ் 200 வந்து ப்ளூ கலர் இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அது மணிக்கு என்எஸ் 160 பொறுத்தளவு நம்ம வந்து கீ ஆன் பண்ணி செல்ஃப் அடித்தா மட்டும் உங்களுக்கு இந்த சைடு லைட்டுலாம் அறியும் அது பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் மேக்ஸிமம் பல்சர் பைக் எல்லாத்துலேயும் கொடுத்துருவாங்க அது மணிக்கு இந்த அண்ணோட சுச்சுவேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்ப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஹைபீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க அது மணிக்கு இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இதில் ரைட் சைட் பொறுத்தளவு ஹில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அது கீழே செல்ஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியோட ஹேண்டில் பார்னு பொறுத்தளவு உங்களுக்கு சேம் டாமினார் 400 அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ சொல்லணுமா உங்களுக்கு வந்து தெளிவு சொல்லுவாங்க என்எஸ் 200 அப்டேட்டுக்கு இந்த வண்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பொறுத்தளவு
160 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஆயில் கூல்டில் வரும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயில் கூல்டுனு. NS 200 மட்டும் உங்களுக்கு வந்து லிக்யூட் கூல்டில் வரும். ஸோ ப்ரைஸ் கட்டுக்காக ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. பட் நண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கு ஆயில் கூல்டு ஓகே தான். ஸோ நண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பொறுத்தளவு 18 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ NSTNA பொறுத்தளவு உங்களுக்கு டாப் எண்ட் அதிகமாக இருக்கும். பட் NS 160 வந்து மிட்ரேஞ்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி டாப் எண்டும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதுக்காக NS 200 உள்ள மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டார்டர்ஸ் மணிக்கு வந்து கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்ரேஷன் பொறுத்தளவு ரைடருக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அதே பிலியனுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட்டாக உட்காந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு வந்து உங்களுக்கு வந்து லப்பரில் கொடுத்துருக்காங்க. பிலியனுக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக அப்டேட்னு பொறுத்தளவு இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ரியர் வியூவில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பழசில் வந்து 110 செக்ஷன் வரும். பழைய NS 160 புது NS 160 வந்து உங்களுக்கு வந்து 130 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது NS 200 உள்ள டயரத்துக்கு அப்படியே இங்கேயும் போட்டிருக்காங்க. சேம் டிஸ்க் பிரேக்கும் அது மணிக்கு இதுவும் ஏபிஎஸ்லாம் வருது. இது வந்து கிரமிக்காவுடைய பிரேக்கிங் சிஸ்டம் தான். நல்ல டெய்லைட்னு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து LED கொடுத்துருக்காங்க. அதே இண்டிகேட்டர் பொறுத்தவரை ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க. நம்ம NS 200 இருக்கும் அதே தான் NS 160 கொடுத்துருக்காங்க. NS 125 அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மித்தபடி நல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு மோனோ ஷாக் தான் வருது. பின்னாடி சஸ்பென்ஷனை பொறுத்தளவு 5-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தாண்டி உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்துடும். பட் ஆயில் கூல் பார்த்தா லிக்விட் கூல் கொடுத்து லைட்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆயில் கூல் கொடுத்தது ஓகே தான். பட் லாங் டூரிங் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து லிக்விட் கூல் நல்லாயிருக்கும். ஆயில் கூல்டு கொஞ்சம் உங்களுக்கு அடுப்பு எத்தனை மணிக்கு இருக்கும். அது லிக்விட் கூல்டோட ஆயில் கூல்டு சொல்கிறேன். அதே உங்களுக்கு வந்து 125 வந்து உங்களுக்கு வந்து ஏர் கூல்டரில் வரும். நெக்ஸ்ட் 160 கியர் பாக்ஸ்னு பொறுத்தவரைக்கும் 5-step கியர் பாக்ஸோட வருது. NS 160 NS 125 மட்டும் லேடிஸ் இது கொடுத்துருப்பாங்க, ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவேன். லுக்கு கொஞ்சம் அடியாகும், நீங்கள் தேவையில்லைன்னா கழட்டிக்கிறங்க. ஸோ NS 160 உள்ள கிராஸ் கார்டு உங்களுக்கு சேம் NS 200 உள்ள தான். அதாவது இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 200 நேரம் அப்டேட்டுக்கு NS 160 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வண்டி 160 பக்காவாக இருக்கும். குவாலிட்டியும் சரி வண்டி. அதாவது பழைய NS 160 புது NS 160 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும். நல்ல ஒரு பார்க்க லுக்காக இருக்கும் உங்களுக்கு பழசோட புதுசு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேத்தலிக் கன்வெர்ட்ரு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இன்ஜின் கார்டு அப்படியே உங்களுக்கு கேத்தலிக் கன்வெர்ட்டர் வந்துடுது. பட் உங்களுக்கு நான் எக்ஸ்பல்ஸில் சொல்லியிருக்க மணிக்கு உங்களுக்கு வந்து கேத்தலிக் கன்வெர்ட்ரு ப்ரொடெக்ட் பண்ணுறது தூரம் வரல. இன்ஜின் கார்டோட சின்னதாக கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேத்தலிக் கன்வெர்ட்டருக்கு மட்டும் சின்னதாக அடிஷனல் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 2.0 வந்து இதுக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது கேத்தலிக் கன்வெர்ட்டரில் எந்த ஒரு டேமேஜ் ஆனால் வந்து இன்ஜின் வர நீங்கள் இது காட்டும். அதனால் கேத்தலிக் கன்வெர்ட்டர் அடிப்படாமல் பார்த்துக்கிறங்க. எந்த பைக் ஆனாலும் கேத்தலிக் கன்வெர்ட்டர் இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணுற மணிக்கு நீங்கள் வந்து கிராஸ் கார்டு இல்லாட்டா வந்து இப்படி இன்ஜின் கார்டு மணிக்கு அதுக்கு ஏதாச்சும் ஆஃபர் மார்க்கெட்டில் இருக்கும் அதை வாங்கி போட்டுக்கிறங்க. ஸோ NS 200 125 160 எல்லாத்துக்குமே சேம் கீ தான். பட் 200 160 கீ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மணிக்கு எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகே கேஷ், எனக்கு 160 பற்றி இவ்வளோ தான் தெரியும். இதில் ஏதாச்சும் புதுசு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த அப்டேட் இல்லை. அதே மணிக்கு கொடுத்துருக்க ரெண்டு கலருக்குள்ளேயுமே வந்து இப்போ உங்களுக்கு டேங்கில் இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகுது. மித்தப்படி ஹெட்லாம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சேம் தான். இந்த இடத்துல பிளாக், இந்த இடத்துல ரெட்டு கொடுத்துருக்க மணிக்கு தான் உங்களுக்கு அந்த இருக்கிற பிளாக் கலரில் அதே மணிக்கு தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் டூம் வந்து சேம் ஒரே கலர் தான். டேங்கில் இருந்தால் உங்களுக்கு கலர் மாறுது. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது கேஷ் நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஸோ பைக் ஓட்டம்லாம் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. முடிஞ்சால் ரைடிங் கியர்ஸ், ஷூஸ், ரைடிங் க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சவெல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு சரி பண்ணிடுறேன்.